ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. செம்ம டயர்டு. 2 days வந்து போயிட்டு வந்ததே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் அவசர அவசரமாக வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதுனால முதல் நாள் நைட்டே எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிட்டேன்னா காலையில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊரில் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மதுரையில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நடக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபங்க்ஷனுக்கு பொண்ணுக்கு ஆஃப் சாரி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் நானும் வந்து சரவணா ஸ்டோர்லேயும் சரி நிறைய இடங்களில் வந்து தேடி பார்த்தேன். எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 2 sets வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஒரே நாளே வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பிங்க் கலர் ஆஃப் சாரி 1200 rupees வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா வந்து கலர் வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு. பட் நேரில் வந்தோடனே ரொம்ப பஞ்சு மிட்டாய் கலரில் வந்து இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப திருப்தியாகவே இல்லை. ஆஃப் சாரி பிளவுஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற கலரில் இருந்துச்சு. ஆனால் வந்து மாடல் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பிளவுஸ் டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்கர்ட்டோட டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய டிசைன்ஸ் தான். இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு கலர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அவ்வளோவா திருப்தியாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இதை நான் ரிட்டர்ன் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். மற்றபடி கிளாத் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஷார்டின் கிளாத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு கிளாத். நம்ம வந்து லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ண தேவையே இல்லை. ஓவராலாக வந்து இந்த ஆஃப் சாரி செட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் செட்டோட கலர் பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் கொடுத்துருந்த ஆஃப் சாரி செம்ம கலரு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கலர் காம்பினேஷனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன். ஸ்கை ப்ளூவில் மெஜந்தா கலர் வந்து காம்பினேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கர்ட்டோட புட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் சாரியும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து ப்ளைனில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிங்க் கலரை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு ஸோ இந்த ஆஃப் சாரி செட்டை வந்து நான் வந்து லாங் கவுனாக வந்து ஸ்டிச் பண்ணதை வந்து வீடியோ எடுக்கலை. நான் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பொண்ணு போட்டிருப்பா, அதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வீடியோ இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஆரி பிளவுஸ் வந்து போடணும்னு ஆசை. என்கிட்ட வந்து ஒரு ஆரி பிளவுஸ் கூட இல்லவே இல்லை. ஸோ இந்த தடவை வந்து எப்படியாவது ஒரு ஆரி பிளவுஸாவது வந்து ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி போடுறதுக்காக வந்து பிளவுஸ் வந்து மார்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும், சுடிதார்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ண தெரியும். ஸோ அதனால் வந்து நானே மார்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆரி ஒர்க் போட்டதுக்கப்புறமா அந்த பிளவுஸை வந்து காமிக்கிறேன், அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிசப்ஷனுக்கு கட்டுற சேலையோட பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதில் வந்து ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாரி வந்து ஃபுல் ஜரி இருக்கிற மாதிரி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த கோல்டு வித்து ரெட் கலர் சாரி தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த பிளவுஸ்க்கு வந்து கோல்டு கலர்லேயும் ரெட் கலர்லேயும் லேஸ் வச்சு கைக்கு மட்டும் வந்து டிசைன் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாரி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. 1200 rupees வந்து ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன். ஃபங்க்ஷனுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. நான் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் காமிச்சிருக்கேன். ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து பொண்ணுக்கு ஐப்ரோ பண்ணுறதுக்காக வந்து பார்லர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐப்ரோ வந்து பண்ணிக்கிறாள். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றனால தான் வந்துட்டு ஒரே ஒரு டைம் அப்படின்றனால வந்து ஐப்ரோ வந்து பண்ணேன். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு மெஹந்தி எல்லாமே வந்து எனக்கு வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டேன். அவள் வந்து முதல் நாளே வந்து மெஹந்தியை வந்து போட்டுட்டான். ஸோ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றனால வந்து நாங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இது நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே வந்துட்டு
மதுரை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 எல்லாமே வந்து மதுரையை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இறங்கினோடனே வந்துட்டு அப்படியே சுட சுட வந்து காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே இறங்கி சூடாக வந்து ஒரு கப் காஃபி வந்து குடிச்சிட்டு போனோம். எப்போவுமே வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட பணியாரமெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு நாங்கள் போகும்போது கடைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி மதியமே வந்து மண்டபத்துக்கு வந்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, ரைஸ், அப்புறம் தால், பொரியல், கூட்டு, இது மாதிரி வந்து வெரைட்டிஸ் ரைஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்துட்டு அதுவும் வந்து சாப்பாடு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாப்பாடு எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான், என்னோடய பிரதர் இன் லா ஒய்ஃப், என்னோடய தம்பி ஒய்ஃப், பசங்க எல்லாருமே வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த சாரீ தான் வந்து கட்டியிருந்தேன், கோல்டு வித் ரெட் கலரில். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ சிம்பிளாக வந்துட்டு கைக்கு மட்டும் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வடை, காளான் சூப், அப்புறம் வந்து மதுரை ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஈவினிங் வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் அப்போது வீடியோஸ் வந்து எடுக்கவே மறந்துட்டேன் சுத்தமாக. மேரேஜ் அன்றைக்கி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க கூட பேசுகிறதுலேயே வந்து கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ஸோ சுத்தமாக வந்து வீடியோஸே எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ அன்றைக்கி நைட்டே வந்துட்டு நாங்கள் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு வந்து வந்துட்டோம். சென்னையிலேயும் ரிசப்ஷன் இருக்குது, நான் அதுவும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசப்ஷனுக்காக ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள், எங்களோட பசங்க, எங்கள் அண்ணன் பசங்க, என்னோட பிரதர் இன்லா பசங்க எல்லாருமே சேர்ந்து செம்ம ஜாலியாக அட்டகாசமாக வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் வந்து ஈவினிங் வந்து ரிசப்ஷன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 10th போர்டு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து ஹயக்ரீவர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் வந்து கோவிலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்து போக போகிறோம். ஸோ லாஸ்ட் இயரே வந்து பையனோட 10th எக்ஸாம்க்கு வந்து நாங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்தோம். அவ்வளோ கூட்டம் வந்து இருந்துச்சு. எல்லா பசங்களுமே வந்து வந்திருந்தாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் ஃபுல்லாக அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நாங்கள் லைனில் நின்றுப்போம், அந்தளவுக்கு வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஜென்ரல் லைன் தனியாகவும் 25 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணி அந்த லைன் தனியாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து பூஜை பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ இது ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரிசப்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக, ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. ட்ரெஸ்ஸஸ்லேருந்து மண்டபம்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக வந்து ஃபுட்டு வந்து சான்ஸே இல்லை. கேட்ரிங் வந்து கனகாம்பால் கேட்ரிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்வீட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்வீட் பூரி, ரசமலாய், அதுக்கப்புறம் வந்து கோகோனட் பாயாசம், அந்த இளநீர் பாயாசம், இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.